நடிகர் பப்ளு சமீபத்தில் முதல் மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு இரண்டாவது திருமணம் விரைவில் செய்யப்போகும் 23 வயது இளம் பெண்ணை அனைவருக்கும் அறிமுகம் செய்து வைத்தார். இந்த நிலையில் பப்ளுவின் முதல் மனைவியை பற்றி பலருக்கும் அறியாத பல தகவல்களை பார்க்கலாம். வெள்ளித்திரை சின்னத்திரை நடிகராக பலருக்கும் தெரிந்த பப்ளு என்ற பிருத்திவிராஜ் சமீபத்தில் சமூக வலைதளத்தில் பலராலும் பேசப்படும் ஒரு நபராக இருந்து வருகிறார். இவர் பீனா என்ற பெண்ணை பல வருடங்களாக காதலித்து வீட்டில் பெற்றோர்களின் எதிர்ப்பையும் மீறி திருமணம் செய்திருக்கிறார். பீனா மற்றும் பப்ளு இருவரும் நண்பர்களாக குழந்தை பருவத்தில் இருந்தே பழகி வந்துள்ளனர். அதற்கு பிறகு இவர்கள் இருவரும் 9 வருடம் காதலித்திருந்தார்களாம். பிறகு இரு வீட்டிலும் பேச போகும் போது பப்ளுவின் வீட்டில் நம்முடைய வசதிக்கு தகுந்தவாறு வேறு பெண் பார்த்து கொள்ளலாம் என்று கூறிவிட்டார்களாம். அதே போல பீனாவின் வீட்டிலும் ஒரு நடிகர் வேண்டாம், ஏமாற்றிவிட்டு போய்விடுவார் என்று அப்போதே கூறியிருந்தார்களாம். இருவருடைய வீட்டின் எதிர்ப்பையும் மீறி இவர்கள் இருவரும் 1994 திருமணம் செய்திருக்கின்றனர். திருமணத்திற்கு பிறகு கணவருக்கு கொடுக்கும் மரியாதை தனக்கு தரவில்லை என்று பப்ளு குற்றம் சாட்டியிருக்கிறார். திருமணம் முடிந்த அடுத்த வருடமே பீனா கர்ப்பமாக இருந்திருக்கிறார். அப்போது ஷூட்டிங்கில் பிஸியாக இருந்ததால் பீனாவை சரியாக கவனித்துக் கொள்ள முடியாமல் தான் இருந்திருக்கிறார் பப்ளு. ஆனாலும் பீனா குழந்தை பிறந்த பிறகு எல்லாம் சரியாகிவிடும் என்று பொறுமையாக காத்திருந்தாராம். பீனாவுக்கு அகித் என்ற ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. குழந்தை பிறந்த பிறகுதான் பிரச்சனை இன்னும் அதிகமாகி இருக்கிறது. பீனாவின் குழந்தை ஆட்டிசம் பாதித்த குழந்தையாக இருந்திருக்கிறார். அவருடைய நடவடிக்கைகளில் மாற்றம் தெரிவதால் இவர்கள் இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட தொடங்கியிருக்கிறது. குழந்தைக்கு பிரச்சனை ஏற்படுவதற்கு காரணம் பீனாவும் அவரது குடும்பத்தினரும் தான் என்று பிருத்திவிராஜ் அப்போது பலமுறை கோபப்பட்டு சண்டையிட்டிருக்கிறாராம். பப்ளுவின் மகன் ஆட்டிசம் பாதித்த குழந்தையாக இருப்பதால் இதை பற்றி தெரிந்து கொள்வதற்காக பீனா அதுவரைக்கும் தான் பார்த்து வந்த மேனேஜ்மெண்ட் ஒர்க்கை ரிசைன் செய்து விட்டாராம். ஒரு பெரிய கம்பெனியில் இவர் மேனேஜ்மெண்ட் வேலை செய்து வந்த நிலையில் அதை ரிசைன் செய்துவிட்டு தன்னுடைய மகனுக்கு வந்த நோய் என்ன என்பதனை பற்றியும் அதை எப்படி சரி செய்யலாம், எப்படி பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்காக டெல்லியில் உள்ள ஒரு இன்ஸ்டிடியூட்டில் படித்திருக்கிறார். ஒரு சிங்கிள் மதராக மகனை பார்த்து கொண்டு பீனா வளர்த்து வந்தாலும் அவருடைய மகனுக்கு அதிகமாக பிடித்தது பப்ளு தானாம். பப்ளு வந்ததும் அதிகமாக சந்தோஷம் அடைந்து விடுவாராம். ஆனால் அம்மாவை விட்டு தனியாக பிரிந்து வரமாட்டேன் என்றும் கூறியிருக்கிறாராம். அது மட்டுமில்லாமல் முதல் மனைவியை பிரிந்த நிலையில் அவருடைய மகனை நடிகர் பப்ளு தான் பார்த்து கொண்டு வருகிறார். பப்ளு மற்றும் பீனா இடையே சண்டை வரும் போது அகித் அதிகமாக பயப்படுவதால் இனி நான் இங்கே இருக்கவில்லை என்று தனியாக வாடகை வீட்டில் பப்ளு இருந்து வந்தாராம். இந்த சமயத்தில் தான் பப்ளுக்கு ஆந்திராவை சேர்ந்த ஒரு பெண்ணுடன் நட்பு ஏற்பட்டிருக்கிறது. தனிமையில் இருந்ததால் ஒரு பெண்ணோடு பழகி தற்போது அந்த பெண்ணை திருமணம் செய்ய இருப்பதாக கூறியிருக்கிறார். தான் இரண்டாவது திருமணம் செய்ய இருக்கும் பெண்ணை பற்றி பீனாவிடம் கூறும்போது அவர் இவ்வளவு வயது சின்ன பெண்ணையா திருமணம் செய்ய போகிறாய் என்று மட்டும் தான் கேட்டாராம். பிறகு ஒன்றுமே சொல்லாமல் டைவர்ஸ் கொடுத்து இருவரும் பிரிந்து விட்டார்களாம். ஏற்கனவே 6 வருடங்கள் பிரிந்திருந்ததால் ஒரு மாதத்திலேயே டைவர்ஸ் கிடைத்துவிட்டது. தன்னுடைய மகனுக்காக தான் பார்த்து வந்த வேலைகளையும் குடும்பத்தையும் இழந்து தனியாக தவித்து வரும் பீனாவை பற்றி சமூக வலைதளத்தில் பலரும் பாராட்டி வருகின்றனர். ஒரு பேட்டியில் பேசிய பப்ளு ஆந்திராவை சேர்ந்த ஐடி துறையில் வேலை செய்யும் அந்த இளம் பெண்ணை பப்ளு பெங்களூர் காஃபி ஷாப்பில் மீட் செய்ததாக கூறியிருக்கிறார். ஆரம்பத்தில் இருவரும் நட்பாக பழக பின்பு பப்ளு அந்த பெண்ணிடம் தனது காதலை சொல்லியிருக்கிறார். அவரும் அதை ஏற்றுக்கொண்டதால் காதல் அடுத்து கல்யாணத்திற்கு செல்ல இருப்பதாக பப்ளு தெரிவித்தார். தனது முதல் திருமண வாழ்க்கை பற்றி பேசியுள்ள பப்ளு தனது நெருங்கிய தோழியான பீனாவை திருமணம் செய்து கொண்டாராம். ஆனால் அவர் மனைவியாக நடந்து கொள்ளவில்லை என்றும் மரியாதை, காதல், பாசம், இன்பம், துன்பம் என எதிலும் அவர் சிறந்த மனைவியாக நடந்து கொள்ளவில்லை. அவர் சரியாக நடந்து கொள்ளாததால் தான் இப்போது 23 வயது பெண்ணை திருமணம் செய்ய இருப்பதாகவும் பிருத்திவிராஜ் பேசியுள்ளார். பீனாவிடம் இருந்து கிடைக்காத அனைத்தும் இந்த பெண் தருவதாகவும் 6 வருட தனிமையை அவர் சரி செய்ததாகவும் கூறியுள்ளார். இது தவிர்த்து பல விஷயங்களை பப்ளு பிருத்திவிராஜ் ஒரு பேட்டியில் வெளிப்படையாக பேசியிருப்பது இணையத்தில் பலரின் கவனத்தையும் பெற்று பேசு பொருளாக மாறியுள்ளது.